வணக்கம் சார். சார், நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை ரோடு சார். இது ஈபி காலனி தாண்டி கருணாநிதி நகர் சார். இது மெயின் ரோடு தெரியுது பார்த்தீங்களா? அது லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நாஞ்சிக்கோட்டை பைபாஸ் ஒரு 3/4 கிலோமீட்ரு, ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈபி காலனி ஜஸ்ட் ஒரு 1/4 கிலோமீட்டர் தான் வரும். அங்கேயே நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டு போகலாம், ஒரு 3 கிலோமீட்ரு ரைட் எடுத்தனா உங்களுக்கு ரயில்வே ஜங்ஷனும் ஒரு 3.5 கிலோமீட்டர் தான். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இது, ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒரு இண்டிஜுவல் ஹவுஸ் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி சார். இது பார்க்க போகிறது நம்ம வந்து சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த இடம் இதான். இந்த பாருங்கள் இந்த காமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லே காமௌண்ட் போட்டிருக்காங்க. இடம் வந்து அது வரையும் வரும், நல்ல ஃப்ரண்டேஜ். இது மொத்தம் மெஷர்மெண்ட் வந்து 3380 ஸ்கொயர் ஃபீட் சார். இது 3380 ஸ்கொயர் ஃபீட், 3380 ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸிங்கு. இது இடம் வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க சார், பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இதில் என்னென்னா இந்த இடத்துல லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் கோஸாக வரும், ஒரு பென்சில் ஷார்ப் மாரி இருக்கும் அந்த இடம் காமிக்கிறேன். அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும், அது வந்து மேற்க பார்த்த இடம். இது நல்ல ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு. 3380 ஸ்கொயர் ஃபீட்டு சார் சவுத் ஃபேஸிங் இது. இப்போ நமக்கு இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்டு லாஸ்ட்டு இது முடியுது பாருங்கள். இது ஒரு கேட்டு ஒன்று இருக்குது சார், இந்த பக்கம் ஒரு வழி ஒன்று இருக்குது. இது ஈஸ்ட் ஃபேஸிங் இது, இதுவும் ஒரு ரோடு மாரி தான் உங்களுக்கு. இது வந்து சின்ன ரோடு தான் இது. இந்த பாருங்கள் இந்த இடம் தான் சார் இது. இந்த இடம் வந்து கொஞ்சம் பென்சில் இதான் லாஸ்ட்டில் போய் ஒரு முக்கம் இதில் இருக்கும் இடம். இது கொஞ்சம் இடம் ஒரு பிட்டு வரும். இது மொத்தம் 3380 ஸ்கொயர் ஃபீட் இது டோட்டல் ஏரியா இது, அந்த லாஸ்ட்டு வரைக்கும் வரும் இடம். ஆமாம், மற்றபடி இது இடம் வந்து நல்லா ஸ்கொயராக வரும். இது மட்டும் தான் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஷேப்பில் இருக்கும். இந்த பாருங்கள் இது நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கிற இடம் இதான். இடம் மற்றபடி இடம் இதெல்லாம் ஃபுல்லாக நல்ல ஃப்ரண்டேஜ், சைட்லேயும் ஃப்ரண்டேஜ் வரும். ஈஸ்ட் ஃபேஸிங் இடம் இருக்குது, பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து ரோடு இருக்குது, அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மொத்தம் 3380 ஸ்கொயர் ஃபீட் சார். ஜஸ்ட் நமக்கு வந்து பஸ் ஸ்டாப்பு இறங்கி ஜஸ்ட் நடந்து வரதும் தான். இது வந்து ஒரு 6வது ஃப்ளாட்டு தான் அது. அதேமாரி இது ஒரு ரோடு இருக்குது பாருங்கள், இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். ஆமாம், உங்களுக்கு இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் சார், எல்லாம் ஒரு 3.5 கிலோமீட்டர் தான். அதுமாரி ரயில்வே ஜங்ஷனும் ஒரு 3.5 கிலோமீட்டரு, உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு 4.5 கிலோமீட்டரு ஒரு இது பாருங்கள். இதுதான் அந்த ரோடு, இது இது வந்து சின்ன ரோடு தான். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இது, இது ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இந்த பாருங்கள் ஒரு 20 அடிக்கிட்ட உள்ள தான் வரும் இடம் நமக்கு. ஆக்சுவலாக அதான் ஃப்ரண்டேஜ் சார் உங்களுக்கு, சவுத் ஃபேஸ் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். அதை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, அந்த ஷேப் மாரி பென்சில் ஷேப் மாரி இருக்கும், அதுதான் கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் முக்கோண ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். ஆமாம், மற்றபடி மீதியெல்லாம் இடம் வந்து ஃப்ளாட் வந்து நல்ல இதில் தான் இருக்கும் உங்களுக்கு. இடம் வந்து ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இந்த பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, அதுதான். இது ஒரு வேவ் ஒன்று இருக்குது சார், எப்படி போனாலும் வந்து உங்களுக்கு ஆரோக்கிய நகரில் வந்து 6வது தெரு வரும் சார். இது நமக்கு எப்படியும் ப்ராப்பர்ட்டிக்கு போய் அந்த மெயின் ரோடும் போகலாம் உங்களுக்கு. இது ஃபுல்லாக எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான், இந்த பக்கம் எல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான், எல்லாம் வீடெல்லாம் இருக்குது. நமக்கு வந்து இது ஒரு வே இருக்குது, பட் ஆனால் நமக்கு வந்து ப்ராப்பர் வே வந்து சவுத் ஃபேஸிங் தான் சார் உங்களுக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து ஆரோக்கிய நகரில் வரும். அது வந்து கருணாநிதி நகரில் முதல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் அது. அது ப்ராப்பர்ட்டியாக வந்து ஒரு 6வது ஃப்ளாட்டு 7வது ஃப்ளாட்டு சார், மெயின் ரோடு இறங்கி நடந்து ஒரு தூரம் தான், பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி. ஆமாம், அப்புறம் இது ஃபுல்லாக எல்லாம் ரெசிடென்ஸ் ஏரியா உங்களுக்கு, எல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் உங்களுக்கு. நல்லா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இறங்கி நடந்து போகிறதும் பஸ் ஸ்டாப் இருக்குது, பேங்க் இருக்குது பாருங்கள். அதான் ரைட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் உங்களுக்கு வந்து ஈபி காலையும் பஸ் ஸ்டாப் வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், இதுவும் அதேமாதிரி தான் உங்களுக்கு இறங்கி, இது வந்து சப் ரோடு மாரி வரும் உங்களுக்கு, உள்ள கட் ரோடு. ஆனால் அது வந்து மெயின் ரோடில் அது உள்ளே போகிறது ஃப்ளாட்டுக்கு. இது ஃபுல்லாகவே நேராக போனால் விளையார் பைபாஸ் போய் ஜாயின்ட் ஆகும் அந்த ரோடு. நான் பாருங்கள் தான் இது ஒரு ஜஸ்ட் இது வந்து ஒரு 12 ரோடு தான் நமக்கு வந்து. அதுதான் சார் சவுத் ஃபேஸ் தான் மெயின் என்ட்ரன்ஸு, அதுதான் சார். இடம் வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. மொத்தம் 3380 ஸ்கொயர் ஃபீட் சார் இது. ஆமாம், நமக்கு எல்லா ஜங்ஷனும் பக்கம், உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு பக்கம், மாரி புது பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட். ஈபி காலையில் வெளியே போனால் உங்களுக்கு வந்து 3.5 கிலோமீட்டர் தான். உங்களை பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. இது பேங்க்ஸும் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. ஈபி காலனி பஸ் ஸ்டாப்லேயே உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஏடிஎம்மு. ஆமாம், அதுமாரி நம்ம நாஞ்சிக்கோட்டை பைபாஸ் ஜஸ்ட் வந்து 3/4 கிலோமீட்டர் தான். அதுமாரி பட்டுக்கோட்டை பைபாஸும் உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் தான் அந்த இடத்துலேருந்து. இவங்க வந்து ரேட் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500 சொல்கிறாங்க சார். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500 சார். டோட்டல் அமௌண்ட் வந்து 85 லேக்ஸ் வரும். அது நெகோஷியபிள், லைட்டாக தான் பண்ணுவாங்க சார், ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு 50 ரூபா ஒரு 25 ரூபா சதுரடி பண்ணுவாங்க, அவ்வளோதான். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2500